வணக்கம், இது உங்கள் தமிழ் ஒன்றர் சேனல். இன்று நான் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மொபைலில் நம்மளுடைய ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ வச்சுட்டு போகும்போது நமக்கு தேவையான ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்மளுடைய மொபைலில் வச்சுருப்போம். அதில் வந்து வீட்டில் வேறு யாரும் பார்க்காதவாறு அல்லது நம்மளுடைய வீட்டு சம்மந்தப்பட்ட பர்சனல் டேட்டா எல்லாமே வந்து மொபைலில் வச்சுருப்போம். அதில் ஆஃபீஸ் டைமிங்கில் வந்து நம்மளுடைய மொபைலை எடுத்து வேறு யாரும் பார்க்காமல் இருக்க அந்த விஷயங்களை நம்ம வந்து எப்படி மறைத்து வைப்பது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனதும் இல்லை நீங்கள் ஆடியோ மேனேஜர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இதில் ஹைட் ஃபோட்டோஸ் வீடியோ ஹைட் இதை வருதா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் அந்த ஆப்பை வந்து என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் இதை அப்டேட் மட்டும் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதும் நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறது ஆடியோ மேனேஜருங்கிற டிஸ்பிளே தான் ஆகும். வேறு யாரும் உங்களுடைய மொபைல் எடுத்து பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ மேனேஜர் ஃபைலு அப்படின்னு நினச்சிட்டு வெளியே போயிடுவாங்க. பட் இதில் மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இதில் வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸு வீடியோஸு இல்லை நோட்டு இது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆடியோ மேனேஜர் தான் வரும். இதில் நீங்கள் மேலே ஆடியோ மேனேஜர்ன்னு இருக்கா, இந்த இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதும் உங்களுக்கு இதில் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நான் ஏற்கனவே பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் புதுசாக பாஸ்வேர்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். அப்ளிகேஷனை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், பிக்சர்ஸை வச்சுக்கலாம், வீடியோஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் பிக்சர்ஸ் ஏதோ ஒரு பிக்சர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹைட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ ஒன்று க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் போயிட்டு ஓகேங்களா, இதில் கேலரி போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ நான் சும்மா ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், ஹைட் பண்ணுறேன். இதில் ஹைட் செலக்டட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கா. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஹைட் செலக்டட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் வந்து ஹைட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து இங்கே வந்துடும். ஸோ இது வந்து ஃபோட்டோஸ். இதுவே நீங்கள் வீடியோ ஹைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ இதில் போங்க. வீடியோவில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவில் என்ன ஃபோட்டோ வேணால் கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஃபோட்டோ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், ரெண்டுன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ரெண்டு நான் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இங்கே லைட் கிளிக் பண்ணி உங்கள் ப்ரெஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரி வந்துடும். இதில் உங்களுக்கு எந்தெந்த வீடியோ வேணும் அப்படி நீங்கள் ஹைட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் கீழே ஹைட் செலக்டட் ஃபைல்ஸ்னு வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோவில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கேட்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டர் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுடைய ஃபைல் வந்து மூவ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த நியூ ஃபோல்டர் 2 தான் போட்டிருந்தேன். ஸோ இந்த இதில் வந்து வீடியோ ஹைட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மியூசிக்கு ஆடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அப்ளிகேஷனை வந்து உங்களுக்கு லாக் பண்ணதுனாலும் இதிலே போய் லாக் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. மெசேஜு நோட் பேடு வேணாலும் நீங்கள் நோட் பேடு எதுவும் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். டைப் பண்ணி சர்வ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இதை இதை வேறு யாரும் வந்து பார்க்க முடியாது. வேறு யாரும் உங்களுக்கு பார்க்க வந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் வெளில வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வேறு உங்கள் மொபைலை யாரும் யூஸ் பண்ணாலும் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆடியோ மேனேஜர் அப்படின்னு தான் இருக்கும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஆடியோ மேனேஜர் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு வேல்யூம் வந்து ஆட் பண்ணேன் எல்லாம் கம்மி பண்ணேன் இதைத்தான் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளில போயிடுவாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் இது வந்து அப்ளிகேஷன்ஸ் எது வந்து லாக் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதோட பாஸ்வேர்டு கேட்கும். இதன் மூலமாக நம்ம வந்து அப்ளிகேஷனையும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இதில் லாக் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள். மற்றும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோகளை நீங்கள் தெரிந்துக்கணும் அப்படின்னா மறக்காம யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.